சரியாக 85 டெசிபல் தான் காது சேதம் என்று கேட்கும். ஆனால் பட்டாசுகள் 125 டெசிபலில் ஒலி எழுப்புகின்றன. இதனால் சிறு வயதிலேயே கேட்கும் திறன் குறைபாடு காது சேதம் அடைவது என்று பல கொடூரங்கள் அரங்கேற்று பட்டாசு வெடிப்பது நம்மை நிச்சயம் இருளில் தான் தள்ளும். ஒரு நாள் மாசுபாட்டை சரி செய்ய 5000 மரங்களின் வாழ்வினை எடுக்கின்றோம். அது மட்டுமில்லை, சல்பர் டை ஆக்சைடு என்ற அமில மலைக்கு மூல காரணமாக கூறுகிறார்கள். பட்டாசுகள் இந்த கலவையில் அதிகம் இருப்பதால் தீபாவளிக்கு அன்றே அல்லது மறுநாளே வரும் மழைதான் அமில மலை, அதாவது ஆசிட் ரெயின், நம் உயிருக்கு பேராபத்து. இனிமேலும் சினிமா கதையில் வாழாமல் நம் சமுதாயத்துக்கு நல்ல தலைமுறை கொடுப்போம். நன்றி, வணக்கம். ஒண்ணு மட்டும் நிச்சயம், நம்ம உசுரி எதுல போகுதுன்னு தெரியல. பட்டாசுலயே பதிலடி கொடுக்கணும்னு பட்டாசு அணியின் ராக்கெட் வெடி பேசுவார். என் அன்பு மக்களுக்கு வணக்கம். ஐயா, நம்ம வீடுகளில் பிள்ளைகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அளிப்பது அந்த தீபாவளி அன்று வெடிக்கும் பட்டாசு தான். அதுவே ஒரு விவாதமாகி போயிடுச்சு. இதுக்கு மேல எங்களை யார் காப்பாத்த போறாங்க? நடுவரே, ஒரு பண்டிகைனாவே சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்க வேண்டாமா? அது பட்டாசுல தானே நினைப்புறம். இங்க பட்டி பண்ற முடிஞ்சதும் நம்ம வீட்டுல இந்த பட்டாசு இருக்கா இல்ல அந்த பட்டாசு வாங்கலாமான்னு சிலர் யோசித்து கொண்டே உட்கார்ந்துருக்காங்களே. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சதே எங்களை கேட்டுச்சு. சந்தோஷமும் சிரிப்பும் மனசுல இருந்தா நோய் விட்டு போகும்னு ஆய்வு சொல்லுகிறதே. அந்த பட்டாசு சத்தத்துல ஒளியில எத்தனை சிறுவர்கள் முதல்